சமீப காலமா ஸ்கூல் பிள்ளைங்க வந்து சோஷியல் மீடியால வந்து காதலிச்சு வீட்டை விட்டு கிளம்பிடுறதா நிறைய நியூஸ் வந்து பார்த்துட்டு தான் இருக்கும். ஸோ பிள்ளைங்களா, உங்களுக்கான ஒரு சின்ன அட்வைஸ்ன்னு ஏற்றுக்காதீங்க, ஒரு சின்ன மெசேஜ்னு நினச்சிக்கோங்க. சரி, உங்கள் லைஃபை முடிவு பண்ண போகிறது உங்களோட ஸ்டடீஸ் தான். ஸோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்கள் தங்க புதையலுக்கான தேடலை நோக்கி பயணம் பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ அந்த புதையலை தேடி பயணம் பண்ணும்போது போகிற வழியில் நிறைய சின்ன சின்ன தங்க துகள்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். இதுதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு நினச்சி அந்த துகளை எடுத்துகிட்டு திரும்பிடாது. உங்களுடைய பயணம் தங்க துகளை நோக்கி கிடையாது, தங்க புதையலை நோக்கி. ஸோ இந்த ஸ்டடீஸை வந்து ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக காதல் அப்படிங்கிற அழகான விஷயம் உங்களை வந்து சேரும். ஸ்டடீஸுக்கு அப்புறமா எல்லாமே, அதுதான் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்க போகுது. காதல் உங்கள் வாழ்க்கையை நிர்ணயிக்காது. காதல் ஒரு அழகான விஷயம். அந்த அழகான விஷயத்தோட உங்களுடைய லைஃப் கோலையும் அச்சீவ் பண்ணிட்டு அந்த அழகான விஷயமும் பக்கத்தில் இருந்தால் உங்கள் வாழ்க்கை ரொம்ப அழகாக இருக்கும்.